ஓம் சாந்தி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா நமக்காக தினந்தோறும் ஞானத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளியாக தினந்தோறும் யூடியூப்பில் அப்லோட் செய்கின்றோம் எனவே பாபா கூறும் முரளியை கேட்போம் இனிமையான பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் டபுள் அகிம்சாவாதிகள் ஆன்மீக சேனைகள் நீங்கள் நீங்கள் இந்த ஸ்டீம் படி உங்களுடைய தெய்வீக இராஜாங்கத்தை இப்போது ஸ்தாபிக்க வேண்டும் கேள்வி ஆன்மீக சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக எல்லோருக்கும் கொடுக்கிறீர்கள் பதில் நாம் இது அதே மகாபாரத போரின் நேரமாகும் என்று எல்லோருக்கும் நாம் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் இப்போது இந்த பழைய உலகம் அழிய போகின்றது தந்தை புதிய உலகத்திற்காக இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பழைய உலகம் விநாசத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் வினாசத்திற்கு முன்னதாகவே அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எப்படி கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நாம் நமக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும் பாடல் நீ இரவெல்லாம் உறங்கியே இழந்தாய் இரவெல்லாம் உறங்கியே இழந்துவிட்டோம் நாம் பல காலமாக இந்த ஞானத்தை அறியாமல் இருந்துவிட்டோம் ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை தந்தையே வந்து நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் பிறகு அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்த கமாண்டர் அதாவது ஷிஃப் என்று வேண்டுமானாலும் நாம் கூறலாம் ஏனென்றால் நமக்கு அனைத்தையும் சொல்லி கொடுத்து ஆர்டர் செய்பவர் நம்முடைய சிவபாபா ஆவார் ஏனென்றால் நாம் இப்போது சேனைகளாக இருக்கின்றோம் நம்முடைய சுப்ரீம் கமாண்டர் யார் இரண்டு சேனைகள் இப்போது இருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அது ஸ்தூலமான படைகளாகும் நாம் இப்போது ஆன்மீக படையாக இருக்கின்றோம் அந்த ஸ்தூல படைகள் எல்லைக்குட்பட்ட படைகளாகும் நாம் எல்லையில்லாத படைகளாக இருக்கின்றோம் நமக்கு கமாண்டர் கூட இருக்கின்றார் ஜெனரல் கூட இருக்கின்றார் லெப்டினன்ட் ஜெனரல் கூட இருக்கின்றார் நாம் இந்த ஸ்டீமத் படி இந்த இராஜாங்கத்தை இப்போது நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் சண்டை ஆகியவற்றின் விஷயமே எதுவுமே இல்லை நாம் இந்த முழு உலகத்தின் மீதும் மீண்டும் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை இந்த உயர்ந்த படி இப்போது நாம் சாப ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் கல்ப கல்பமாக நமது இந்த பாகம் சரியாக நடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்துமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகும் அந்த யுத்தங்களில் இந்தந்த விஷயங்கள் கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையாவார் அவரை மந்திரவாதி ரத்தின வியாபாரி ஞானக்கடல் என்றும் சிலர் கூறுகிறார்கள் தந்தையின் மகிமை அளவற்றதாகும் நாம் இப்போது புத்தியின் மூலமாக தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் மாயை நம்முடைய நினைவை மறக்கச் செய்துகிறது நாம் டபுள் அகிம்சாவாதிகள் ஆன்மீக சேனைகளாவோம் நாம் நமது ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற இதே சிந்தனை நமக்கு சதா உள்ளது இந்த நாடகத்தின் ராமா அவசியம் செய்விக்கும் புருஷார்த்தமோ செய்ய வேண்டிதானே இருக்கின்றதல்லவா நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஆலோசிக்க வேண்டும் மாயையோடு யுத்தம் நம்முடைய கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கின்றது அவசியம் மகாபாரத போர் நிகழப் போகின்றது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இல்லையென்றால் இந்த பழைய உலகத்தின் வினாசம் எவ்வாறு ஆகும் பாபா நமக்கு ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் மீண்டும் நமது ராஜ்ய பாக்கியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகி மீண்டும் பாரதத்தில் வெற்றி முலகம் ஆக ஆக வேண்டி அதற்காக நாம் இப்போது கருவியாக ஆகியிருக்கின்றோம் எனவே தங்களுக்குள் சந்திக்க வேண்டும் எப்படியெல்லாம் நாம் சேவை செய்யலாம் இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகப் போகிறது என்று அனைவருக்கும் தந்தையின் செய்தியை நாம் கூற வேண்டும் தந்தை வந்து புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் லௌகீக தந்தை கூட புதிய வீடுகளை கட்டுகிறார் என்றால் குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பழைய உலகத்தின் விநாசம் கூட நம் எதிரிலேயே உள்ளது இது அதே மகாபாரத போராகும் மகாபாரத போருக்குப் பின்னால் என்ன என்பதை கூட மனிதர்களோ புரிந்து கொள்ளவே இல்லை இப்போது நாம் சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது உணர்ந்திருக்கின்றோம் இப்போது புருசோத்தமர்களாக நம்மை ஆக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் இதில் யுத்தம் ஆகியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது குழந்தைகளே தூய்மையில்லாத உலகத்தில் ஒருவரும் தூய்மையாக இருக்க முடியாது மற்றும் தூய்மையான உலகத்தில் பின் ஒருவர் கூட தூய்மையற்றவராகவும் இருக்க முடியாது என்று தந்தை சரியாக புரிய வைக்கின்றார் இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட யாருமே புரிந்து கொள்வதில்லை குழந்தைகளாகிய நாம் அனைத்து படங்கள் ஆகியவற்றின் சாரத்தை புரிய வைக்கப்படுகிறது பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஜபம் தபம் தானம் புண்ணியம் ஆகிய என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதனால் குறுகிய காலத்திற்கு காக்கைக்கு எச்சைக்கு சமமான சுகம்தான் நமக்கு கிடைக்கின்றது ஆனால் யாராவது இங்கு வந்து புரிந்து கொண்டால் தானே இந்த விஷயங்கள் புத்தியிலே பதியும் இது இருப்பதே பக்தியின் ராஜாங்கமாக இந்த நரகம் இருக்கின்றது ஞானம் சிறிதளவு கூட யாருக்குமே கிடையாது எப்படி பதீதமான அதாவது தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையானவர்கள் ஒருவர் கூட கிடையாதோ அதே போலத்தான் ஞானம் கூட ஒருவரை தவிர நம்முடைய இறை பாபாவை தவிர வேறு யாரிடமும் இந்த ஞானம் இல்லை இந்த பூமியில் வேத சாஸ்திரம் ஆகிய அனைத்துமே இப்போது பக்தி மார்க்கத்தினுடையதாகும் ஏனிப்படியில் பக்தி செய்து செய்து கீழே இறங்கியே வளர வேண்டியுள்ளது இப்போது நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம் இதிலும் கூட வரிசை கிரமமான சேனைதான் உள்ளது மிக முக்கியமான கமாண்டர் கேப்டன் ஜெனரல் ஆகியோராக இருப்பவர்கள் தங்களுக்குள் சந்தித்து இந்த ஞானத்தை பற்றி ஆலோசிக்க வேண்டும் நாம் பாபாவின் செய்திகளை எவ்வாறு அனைவருக்கும் கொடுக்கலாம் அதாவது மெசெஞ்சர் பைகம்பர் அல்லது குரு ஒருவர்தான் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது மற்றது அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையதாகும் நாம் இதை மட்டுமே சங்கம யுகத்தினர் லட்சியம் நோக்கம் இந்த லட்சுமி நாராயணர் முற்றிலுமே சரியானது ஆகும் பக்தி மார்க்கத்தில் சத்திய நாராயணரின் கதை மூன்றாவதின் கதை அமரக்கதையை கூறுகிறார்கள் இப்போது நம்முடைய தந்தை நமக்கு உண்மையான சத்திய நாராயணரின் கதையை சரியாக கூறிக்கொண்டிருக்கின்றார் பக்தி மார்க்கத்தில் இருப்பது கடந்துவிட்ட விஷயங்கள் யார் வாழ்ந்து சென்று விட்டார்களோ அவர்களுக்கு பின்னால் கோவில்கள் ஆகியவை கட்டுகின்றார்கள் எப்படி சிவபாபா இப்போது நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் பின்னால் அது பக்தி மார்க்கத்தில் நினைவார்த்தமாக நம்முடைய பாபாவிற்கு நினைவ நினைவு சின்னங்களை அமைப்பார்கள் சக்தி யுகத்தில் சிவன் அல்லது லட்சுமி நாராயணர் ஆகியோரின் எந்த படமுமே அங்கே இருக்கவே இருக்காது ஞானம் முற்றிலும் தனிமையானதாகும் பக்தி முற்றிலும் தனியாகும் எனவே தந்தை ஹியர்னோ ஈவில் டாக்னோ ஈவில் அதாவது தீயதை கேட்காதீர்கள் தீயதை பேசாதீர்கள் தீயதை பார்க்காதீர்கள் என்று கூறி நமக்கு தந்தை எச்சரிக்கை விடுக்கின்றார் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது எவ்வளவு குசி இருக்கின்றது இந்த புதிய உலகம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது நாம் சுகதாமத்தின் ஸ்தாபனையின் பொருட்டாக பாபா நமக்கு மீண்டும் டைரக்ஷன் அளித்து கொண்டிருக்கின்றார் அதில் கூட நாம் தூய்மையாக வேண்டும் என்ற முதல் டைரக்ஷன் அளிக்கின்றார் எல்லோரும் இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா எனவே நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையை எப்படி அதிகரிக்கலாம் ஏழைகளுக்கு எப்படி செய்தியளிக்கலாம் என்று ஆலோசிக்க வேண்டும் தந்தையோ முந்தைய கல்பத்தை போல இப்போது மீண்டும் வந்திருக்கின்றார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் இந்த ராஜாங்கம் அவசியம் ஸ்தாபனை ஆக வேண்டி உள்ளது அவசியம் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் தேவி தேவதா தர்மத்தினராக இல்லையென்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த ஞானம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தில் வந்த ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் புரியும் விநாச காலங்களில் இறைவனிடம் அன்பில்லாத புத்தி உடையவர்களாக மற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர் நமது தலைவர் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே நாம் விகாரத்திலும் போகக்கூடாது சண்டை சச்சரவுகளும் நாம் செய்யக்கூடாது நம்முடைய பிராமண தர்மம் மிகவும் உயர்ந்த தர்மமாகும் இந்த கலியுகத்தில் மற்றவர்கள் எல்லோருமே சூத்திர தர்மத்தினராவார்கள் நாம் பிராமண தர்மத்தினர்களாக மாறியிருக்கின்றோம் நாம் உச்சி குடுமையாக இருக்கின்றோம் மற்றவர்கள் அனைவரும் காலுக்கு ஒப்பாக இருக்கின்றார்கள் அதாவது குடுமிக்கு மேலே இருப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார பகவான் ஆவார் இந்த கண்களால் நம்முடைய பாபாவை பார்க்க முடியாத காரணத்தால் விராட ரூபத்தில் குடுமியை பிராமணர்களாகவும் மற்றும் சிவபாபாவை காண்பது இல்லை தேவதை சத்திரியர் வைசியர் மற்றும் சூத்திரர் என்று மட்டுமே அதாவது பக்தி மார்க்கத்திலே கூறுகிறார்கள் யார் தேவதை ஆகிறார்களோ அவர்களே மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்து சத்திரியராகவும் பிறகு வைசியராகவும் மற்றும் சூத்திரராகவும் இறுதியில் ஆகிறார்கள் விராட ரூபத்தின் பொருள் கூட யாருக்குமே தெரியாது இப்போது நாம் இதை தந்தை மூலமாக புரிந்திருக்கின்றோம் எனவே கரெக்டாக சரியான சித்திரத்தை நாம் உருவாக்க வேண்டும் சிவபாபாவையும் காண்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் பிராமணர்களையும் காண்பித்துள்ளார்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் என்ற இந்த செய்தியை நாம் இப்பொழுது அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இந்த மெசேஜ் அளிப்பது நம்முடைய வேலையாகும் எப்படி தந்தையின் மகிமை அளவற்றதோ அதே போலத்தான் பாரதத்திற்கும் கூட மிகுந்த பெரிய மகிமை உள்ளது இது கூட யாராவது ஏழு நாட்கள் தொடர்ந்து கேட்டால்தான் அவருடைய புத்தியிலே பதியும் நேரமில்லை என்கின்றார்கள் அட அரை காலமாக இறைவனை இறைவனை வா வா என்று கல்பமாக கூப்பிக்கொண்டே வந்தார்களே இப்போது அவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் பிஸியாக இருப்பதாக பிராக்டிக்கலாக நடைமுறையில் வந்து விட்டார்களே தந்தை வரவேண்டியதே கடைசியில்தானே இதுவும் பிராமணர்களாகிய நாம் தானே வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்றபடி புரிந்திருக்கின்றோம் படிப்பு ஆரம்பத்திலேயே உடனேயே நிச்சயம் ஏற்பட்டது அதாவது பிரியதர்சனர் இப்போது இறுதியிலே வந்திருக்கின்றார் யாரை நாம் அழைத்து கொண்டிருந்தோமோ அவசியம் அவர் ஒரு நாள் வந்துதானே ஆற வேண்டும் அவர் ஏதாவது ஒரு சரீரத்தில் கண்டிப்பாக இப்பொழுது வந்திருக்க கூடும் அவருக்கென்று தனக்கென்று சரீரமே பாபாவிற்கு கிடையவே கிடையாது அதாவது நம்முடைய பாபா இந்த பிரம்மா பாபாவின் உடலுக்குள் பிரவேசம் செய்து குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை பிரம்ம குமார குமாரிகளாக உருவாக்கியிருக்கின்றார் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் படைப்பவர் மற்றின் படைப்பின் ஞானத்தை இப்போது தந்தைதான் தருக தருகின்றார் என்று தந்தையே கூறுகின்றார் இது வேறு யாருக்குமே தெரியாது இது கல்வியாகும் மிகவும் சுலபமாக நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் இப்போது தந்தையை நினைக்க வேண்டும் நம்முடைய தந்தைதான் நம்மை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்குகின்றார் என்று பாபாவே கூறுகின்றார் அதாவது கல்ப கல்பமாக நம்மளை இப்படி தூய்மையானவர்களாக மற்றும் சுகமானவர்களாக நம்முடைய பாபா தான் மாற்றுகின்றார் வேறு யாரும் நம்மை தூய்மையாக்க முடியாது குழந்தைகளாகிய நாம் இந்த சமயத்தில் அனைவருக்கும் இந்த ஞானத்தை தானம் செய்ய வேண்டும் தந்தை நமக்கு இரத்தினங்களின் தானம் அளித்திருக்கின்றார் என்றால் நாமும் இந்த ரத்தின தானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த பாரதத்தை நாம் மீண்டும் சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய உடல் மனம் பொருளால் இந்த ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு உயர்ந்த காரியமாகும் நாம் மறைமுகமான சேனைகளாக இருக்கின்றோம் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது நாம் உலக அரசாட்சியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் ஸ்ரீமத் மூலமாக சிறந்தவர்களாக நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று நம்முடைய தந்தை இப்போது கூறுகின்றார் கிருஷ்ணரோ இதை கூறவே முடியாது அவரோ இளவரசராக இருந்தார் நாம் இளவரசராக ஆகின்றோம் அல்லவா சக்தியுகம் திரேதாயுகத்தில் பவித்திரமான தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது இப்போது அபவித்திர ராஜாக்கள் பவித்ர ராஜாராணியான லட்சுமி நாராயணருக்கு பூஜை செய்கின்றார்கள் அதாவது பவித்திரம் விகாரமற்ற இல்லற மார்க்கத்தினரின் ராஜ்யம்தான் யுகத்திலே நடக்கின்றது பிறகு ஏற்படுது ஏற்படுவது இப்போது தூய்மையற்ற இல்லற மார்க்கமாகும் பாதி பாதியாக இந்த உலகம் சுகம் துக்கம் என்று இருக்கின்றதல்லவா அதாவது பகல் மற்றும் இரவு லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயங்களாக இருந்திருந்தால் பிறகு பாதிபாதியாக கூற முடியாதல்லவா லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்திருந்தால் உண்மையிலே தேவதா தர்மத்தினராக இருந்த இந்த இந்து என்று அழைத்துக்கொள்பவரின் எண்ணிக்கையோ மிகவும் அதிகமாக ஆயிருக்க வேண்டுமே கணக்கற்றதாக இருக்க வேண்டுமே இப்போது கணக்கிடுகிறார்கள் அல்லவா இது நாடகத்தில் பொருந்தியுள்ளது மீண்டும் இதேதான் நடக்கும் நம்முடைய எதிரிலே மரணம் இருக்கின்றது இது அதே மகாபாரத யுத்தமாகும் எனவே தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையின் திட்டம் தீட்ட வேண்டும் சேவை செய்து கொண்டே இருக்கின்றோம் புது புது படங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன கண்காட்சிகள் கூட நாம் செய்கின்றோம் நல்லது பின் என்ன செய்யலாம் நல்லது ஆன்மீக மியூசியம் அமைக்க வேண்டும் சுயம் நாமே இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் விற்று சென்றார்கள் என்றால் மற்றவர்களை அனுப்புவார்கள் ஏழைகள் அல்லது பணக்காரர்கள் தர்மத்திற்கென்று சிலவற்றை ஒதுக்கின்றார்கள் ஒதுக்குகின்றார்கள் அல்லவா பணக்காரர்கள் அதிகமாக ஒதுக்குவார்கள் இங்கு அவ்வாறேதான் ஒருவர் ஒரு ஆயிரம் ரூபாய் தருகிறாரென்றால் ஒருவர் குறைவாக ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ கூட அனுப்பிவிடுகிறார்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு செங்கல் கூட வாங்கி வைத்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள் ஒரு ரூபாவை இருபத்தோரு பிறவிகளுக்கு சேமிப்பு செய்து விடுங்கள் இது இருபது மறைமுகமாக இது இருப்பது மறைமுகமான விஷயமாகும் ஏழைகளுடைய ஒரு ரூபாய் பணக்காரர்களுடைய ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சமமானதாக ஆகிவிடுகின்றது ஏழைகளிடம் இருப்பதே கொஞ்சம்தான் பின் என்ன செய்ய முடியும் கணக்கு உள்ளதல்லவா வியாபாரிகள் தனக்கென்று ஒதுக்குகின்றார்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் தந்தை பிறகு நமக்கு அதற்காக இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நமக்கு அழிவற்ற ஞானத்தை அழிவற்ற சொத்து சுகத்தை கொடுக்கின்றார் தந்தை வந்து நமக்கு ஏழைகளாக நம ஏழைகளாகிய நமக்கு உதவி செய்கின்றார் இப்போது நாம் எல்லோருமே தூய்மையாக ஆக வேண்டும் இந்த சொத்து சுகம் எல்லோமே இப்போது மண்ணோடு மண்ணாகிவிடும் முந்தைய கல்பத்தை போல அவசியம் இப்போது தூய்மையான பாரதம் ஸ்தாபனை ஆக வேண்டியுள்ளது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த தேகத்தின் எல்லா தர்மங்களையும் நாம் தியாகம் செய்ய வேண்டும் நம்முடைய ஒரே ஒரு தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய நிராகார தந்தை கூறுகின்றார் இந்த பிரம்மா கூட படைப்பு ஆகும் பிரம்மா யாருடைய குழந்தை யார் படைத்தார் பிரம்மா விஷ்ணு சங்கரரை எப்படி இறைவன் படைக்கின்றார் என்பது கூட யாருக்குமே தெரியாது தந்தை வந்துதான் இந்த சத்தியமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றார் பிரம்மா கூட அவசியம் மனித படைப்பில்தான் இருப்பார் பிரம்மாவின் வம்சாவளி கூட பாடப்பட்டுள்ளது பகவான் மனித சிருஷ்டியின் படைப்பை பற்றி எப்படி படைக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது பிரம்மாவோ இங்கு வேண்டுமல்லவா யாருக்குள் நான் வந்து பிரவேசமாகி இந்த ஞானத்தை செய்துள்ளனோ அவர்தான் பிரம்மா ஆவார் அநேக பிறவிகளின் கடைசியில்தான் இவர் இவ்வாறு இந்த பாக்கியத்தை பெறுகின்றார் இவர் பாக்கியசாலி ரதமாவார் என்று தந்தையே கூறுகின்றார் இந்த பிரம்மா முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்துள்ளார் பிரம்மா ஒன்றும் கிரியேட்டர் கிடையாது படைப்பவரோ ஒரே ஒரு சிவபாபா நிராகாரமானவராவார் ஆத்மாக்கள் கூட நிராகாரமானவர்கள் ஆவார்கள் அதுவோ ஆத்மாவோ பரமாத்மாவோ அனாதியாக இருந்து கொண்டே இருப்பதாகும் யாருமே இந்த ஆத்மாவை படைக்கவில்லை பின் பிரம்மா எங்கிருந்து வந்தார் நான் தான் இந்த பிரம்மாவின் உடலுக்குள் பிரவேசம் செய்து இவருக்கு இந்த பெயரை மாற்றினேன் என்று தந்தையே கூறுகின்றார் பிராமணர்களாகிய நமக்கு கூட பெயர் மாற்றியிருக்கப்பட்டு நாம் ராஜரிசிகளாக இருக்கின்றோம் ஆரம்பத்தில் நாம் சந்நியாசம் செய்து கூட இருக்க முற்பட்டோம் எனவே பெயர்களை மாற்றம் செய்து விட்டார் பிறகு பார்த்தார் மாயை நம்மை சாப்பிட்டு விடுகிறது எனவே மாலையை அமைப்பது பெயரிடுவது எல்லாம் விட்டுவிட்டார் தற்காலத்தில் உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய மோசடி நடந்து கொண்டே இருக்கின்றது பாலில் கூட மோசடி உண்மையான பொருளே கிடைப்பதில்லை தந்தைக்காகவும் மோசடி சுயம் தங்களையே பகவான் என்று அழைத்து கொள்ள முற்படுகின்றார்கள் இப்போது ஆத்மா யார் பரமாத்மா யார் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் நம்மிலும் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப இருக்கின்றார்கள் யார் எப்படி கற்கிறார்கள் மற்றும் கற்பிக்கிறார்கள் என்ன பதவி அடைவார்கள் என்பதை தந்தை அறிந்திருக்கின்றார் நாம் தந்தை மூலமாக இந்த உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசனாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கின்றதென்றால் அதுபோல புருஷார்த்தமும் நாம் செய்து காண்பிக்க வேண்டும் நாம் கிரவுண்ட் பிரின்ஸ் ஆனோம் பின் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தோம் இப்போது மீண்டும் அதே போன்று ஆகின்றோம் இது இப்போது நரகமாக இருக்கின்றது இதில் எதுவுமே சுகம் இல்லை பிறகு தந்தை வந்துதான் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பி கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் நீக்கிவிடுகின்றார் நம்முடைய ஞான பொக்கிஷங்களை நிரப்பிக் கொள்வதற்காக நாம் இப்போது தந்தையிடம் வந்திருக்கின்றோம் என்று நாம் எல்லோரையும் கேட்க வேண்டும் அமரபுரியில் காலன் வரவே முடியாது தந்தை வருவதே இந்த களஞ்சியங்களை நிரப்புவதற்காக துக்கம் கஷ்டத்தை விளக்குவதற்காக இது அமரலோகமாகும் இது மரண இப்போது இந்த மற்றவர்கள் இருப்பது மரண உலகமாகும் இது போன்ற இனிமையிலும் இனிமையான விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் வீணான வகைகளை நாம் பேசக்கூடாது நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் கண்டு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலில் தந்தை இந்த உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான கல்வியை நமக்கு கற்பித்து தந்துள்ளார் எனவே ஒரு பொழுதும் நாம் நேரமில்லை என்று கூறக்கூடாது இந்த ஸ்ரீமத் படி உடல் மனம் மற்றும் பொருளால் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவையை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது தங்களுக்குள் மிகவும் இனிமையிலும் இனிமையான ஞானத்தின் விஷயங்களை நாம் கேட்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூற வேண்டும் ஹியர்னோ ஈவில் டாக்னோ ஈவில் அதாவது தீயதை கேட்கக்கூடாது தீயதை நாம் பேசவே கூடாது என்ற தந்தையினுடைய இந்த கட்டளைகளை நாம் எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வரதானம் இந்த முயற்சியின் போது சூட்சமமான அலட்சியத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்ட் அலாட்டாக நாம் இருக்க வேண்டும் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் இந்த முயற்சியின் சமயம் ஏற்படும் கலைப்பு என்பது அலட்சியத்தின் அடையாளமாகும் அலட்சியமுடையவர்கள் விரைவாக களைப்படைந்து விடுவார்கள் ஊக்கமுடையவர்கள் ஒருபோதும் கலைப்படைய மாட்டார்கள் யாரெல்லாம் முயற்சியில் மனசோர்வு அடைகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அலட்சியம் வரும் என்ன செய்வது இவ்வளவுதான் முடிகின்றது என்று சொல்கின்றார்கள் அதிகமாக முயற்சி செய்ய முடியவில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள் தைரியம் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றோம் செய்து கொண்டே இருக்கின்றோம் இப்போது இந்த சூட்சமமான அலட்சியத்தின் பெயர் அடையாளம் கூட நமக்கு இருக்கக்கூடாது இதற்காகத்தான் நாம் சதா அலாட்டாக எவர் ரெடியாக இருக்க வேண்டும் நாம் ஆல்ரவுண்டராக ஆக வேண்டும் ஸ்லோகன் இந்த சமயத்தின் மகத்துவத்தை முன்னால் வைத்து அனைத்து பிராப்திகளின் கணக்கை முழுவதுமாக சேமிப்பு செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி